மத்திய நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி மானியமாக 10% அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் கப்பலூர் தொழிற்பேட்டை தமிழ்நாட்டில் உள்ள 2வது பெரிய தொழிற்பேட்டையாகும். 450 அதிகமான நிறுவனங்கள் இங்கு செயல்பட்டு வரும் நிலையில் 30,000 பேர் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்தியாவில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் 50% மேலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதற்காக 1% மட்டுமே ஏற்றுமதி மானியம் வழங்கப்படுகிறது. எங்களுக்கு வந்து சிறு தொழிலுக்கு எக்ஸ்போர்ட் பண்றப்போ ஒரு மானியம் வந்து, அதாவது எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்னு சொல்லிட்டு அதை ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 1-1.5% அதுவே சில ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறதில்ல. அதில் வந்து ஒரு 10% நீங்கள் வந்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். கடந்த பட்ஜெட்டிற்கு முன்பு சிறு குறு தொழில்களுக்கு 25%, பெரு நிறுவனங்களுக்கு 30% வருமான வரி விதிக்கப்பட்டு வந்தது. இரண்டையும் சமமாக்கி இரு நிறுவனங்களுக்கும் 25% என மத்திய நிதியமைச்சர் அறிவித்தார். இதை மாற்றி அதிக வேலைவாய்ப்பை வழங்கும் சிறு குறு நிறுவனங்களுக்கு 25%, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 50% வரையும் வருமான வரி விதிக்க வேண்டும் என சிறு குறு நிறுவன உரிமையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேபோல தொழிற்பேட்டைகளின் கட்டமைப்பு வசதிகளுக்காக ஒதுக்கப்படும் நிதியை காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டுமெனவும் கப்பலூர் சிட்கோ தொழிலதிபர்கள் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவக்குமார்.